ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 டிஎஃப்சி சென்டர் அப்படின்ற ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? அந்த டிஎஃப்சி சென்டரை எப்படி செலக்ட் பண்ணுறது? இந்த டிஎஃப்சி சென்டருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎஃப்சி சென்டர் அப்படின்னா டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு பேர். இது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு சென்டராகவும், ஒரு சிலருக்கு அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய சென்டர் தான் இந்த டிஎஃப்சி சென்டர். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த டிஎஃப்சி சென்டரை கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். இது ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய டாக்குமெண்ட்டை எந்த டிஎஃப்சி சென்டரில் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க தான் இருக்கணும். ஏன் தெளிவாக நான் சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் ஒருவேளை உங்கள் டாக்குமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் தான் வெரிஃபை பண்ண முடியும். இப்போ நீங்கள் மதுரையில் இருந்துக்கிட்டு சென்னை டிஎஃப்சி சென்டரை கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் சென்னைக்கு போய் தான் அந்த டிஎஃப்சி சென்டரை மீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் இப்போ மதுரையில் இருக்கீங்கன்னா, மதுரையில் சுற்றி எங்கே பக்கத்தில் உங்களுக்கு அமையுதோ அந்த டிஎஃப்சி சென்டரை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு இது டாக்குமெண்ட்டில் ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் டிஎஃப்சி சென்டரை தான் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அதனால் டிஎஃப்சி சென்டரை செலக்ட் பண்ணும்போது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன டிஎஃப்சி சென்டரோ, ஏன்னா லிஸ்ட் ஆஃப் டிஎஃப்சி சென்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணிங்கனாலே, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கிளிக் பண்ணிங்கனாலே கோயம்புத்தூர்லேயே ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மதுரையாக இருந்தால் மதுரை, தருமபுரி, இதில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாத்துலேயுமே எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டிஎஃப்சி சென்டர் அப்படின்றது உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணக்கூடிய சென்டர். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் நேரடியாக போக வேண்டியதில்லை. நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ணிக்கிங்களோ அந்த டிஎஃப்சி சென்டர்லேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்லைனில் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது உங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணியிருக்கீங்களே, அந்த அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை அவங்க அங்கேயே வச்சு வெரிஃபை பண்ணிக்கிடுவாங்க, உங்களை அவங்க கூப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் டிஎஃப்சி சென்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கொடுங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு தான் போக வேண்டியது இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டிஎஃப்சி சென்டர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த சென்டருக்கு போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆன்லைனில் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.